Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம் அப்புறமா புலாவ் இது கூட எல்லாம் ரொம்ப ரொம்ப காம்பினேஷனா இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பீர்க்கங்கா வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாதத்தை விட இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டி கூட நீங்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த பீர்க்கங்காய் கிரேவி பண்ணுறதுக்காக நான் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம். நல்ல இளம் பீர்க்கங்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. தோலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இந்த பீர்க்கங்காவோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயை கட் பண்ணும்போது எப்போவுமே விதிகளோடய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கிரேவி ரெடி பண்ணிடலாம். நான் மண் சட்டியில் தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பாருங்கள் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது வதங்கிட்டுருக்க டைமில் 1/5 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக வதங்கின உடனேமே நம்ம வந்து பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா இது டக்குன்னு வந்து நல்லா வெந்துடும். அதுக்காக தான் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மீடியமாக தான் வந்திருக்கு. இன்னும் 1-2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு குழைவான பக்குவத்துக்கு வெந்து கிடைக்கும். பாருங்கள் இப்போ 2 நிமிஷம் கூட நல்லா வெந்துருச்சு, நல்ல குழைவாக வந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா வேகணும். இப்போ வந்து இதில் நம்ம பொடிகளெல்லாம் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து சரியான அளவுக்கு இருக்கும். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். நம்ம மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்துட்டோம், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொடிகள் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் அரைமுறி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் வேறு எதுவும் சேர்க்கலை, தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா இது கூடவே மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு முறை இந்த மாதிரி கலந்துட்டு 10 நிமிஷத்துக்கு இதை ஓப்பன்லேயே வச்சு நம்ம வேக விடணும். லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போடாமல் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் எண்ணெயெல்லாம் மேலோட்டமாக திரிஞ்சு வரும். அதனால 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே நீங்கள் எடுத்து சூடாக இருக்கும்போதே நல்ல ஒரு இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான் வச்சுருக்கோம். அது கூட ரொம்ப ரொம்ப காம்பினேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.